ஹாய் கைஸ், நம்ம 7.5 KV அன்பாக்சிங் பார்த்தோம். இப்போ அதோட இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டுருக்கு. நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த பர்ஃபார்மன்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் அன்பாக்சிங் மட்டும்தான் பார்த்துருந்தோம். இப்போ அந்த பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் பண்ணுறோம், அது எப்படி செட் ஆன் ஆகுது, அதோடய அவுட்புட் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இவர் நம்ம ஃப்ரெண்டு சிவா, மைக்ரோடெக்லேருந்து வந்திருக்காரு, சர்வீஸ் இன்ஜினியர். சிவாண்ணா ஹாய். சூப்பராக தெரியுது. இவர் வந்து நம்ம பவர் பேட்டரி சர்வீஸோட ஸ்டாஃபு கோபி அண்ணா. பேட்டரி இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, இப்போ பேட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு, இப்போ யூபிஎஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அடுத்த நெக்ஸ்ட் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம யூபிஎஸ் ஆன் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறோம். அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். பேட்டரி சார்ஜிங் பர்சன்டேஜு, பேட்டரி சிம்பிள் போட்டிருக்காங்க. ஒன் ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டு, இன்புட் என்ன வந்துட்டு இருக்கு, அவுட்புட்டில் போயிட்டுருக்குன்ற இது. இன்புட்டு பேட்டரி சார்ஜிங் ஆகிட்டுருக்கு, அவுட்புட் ஸ்டெபிள் ஆகுது, அவுட்புட் 230 ஸ்டெபிளாக ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. இது வந்து லோடு பர்சன்டேஜ், இன்னும் எந்த லோடும் கனெக்ட் பண்ணல. அதனால் வந்து ஸ்ட்ரைட்டிங் லோடு மட்டும் தான் கொடுத்துருக்கு, அதனால் எந்த லோடு பர்சன்டேஜும் காட்டல. இனிமேல் எந்த லோடு கொடுக்கணும். இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா முடிஞ்சு, நிறையா உளறிருக்கேன். இப்போ கூட வளருது, எப்படி சொல்கிறதே தெரியல. கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் அடுத்த வீடியோவில் நான் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.